கிளாஸில் வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் ஹெச்டிஎம்எல்ல வந்து நம்ம நேற்று வந்து இமேஜ் டேக் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரேம் டேக் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து எப்படின்னா ஹெச்டிஎம்எல் ஃபுல் கோடிங் வந்து ஃப்ரேம்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் ஹெச்டிஎம்எல் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணி, இதில் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி டாக் டைப் ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் தான் டிஓசி டாக் டைப். அதில் ஹெச்டிஎம்எல் ஹெட்டு டைட்டில்னு போட்டு ஃப்ரேம் டேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃப்ரேம் டேக் டைட்டில்னு போட்டு ஹெட்டுனால் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரேம் செட் காலம்ஸில் வந்து 25%, 50%, 25%, அது வந்து நம்ம எந்த பர்சன்டேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். 100க்குள்ளே எவ்வளோ பர்சன்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த காலம்ஸ் வந்து 3 காலம் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் 3 காலம் பர்சன்டேஜ் போட்டாச்சு. அதில் வந்து 3 காலம் போட்டதுனால 3 ஃப்ரேம் போடணும். அதனால் ஃப்ரேம் எஸ்ஆர்சி அதான் வந்து சோர்ஸு, அதுதான் மெயின் டேக். அதில் ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3 இதில் கோட்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம மெயினாக பார்க்குறது வந்து இந்த காலம்ஸும் சோர்ஸும் தான். அதில் 3%. அப்புறம் ஃப்ரேம் செட் க்ளோஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணால் இந்த நோட் பேடில் சேவ் பண்ணி இங்கே டைட்டிலில் என்ன ஃப்ரேம் டேக் கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து நோட் பேடில் ஃப்ரேம் டேக் .html ஃபைலில் போய் சேவ்னு கொடுக்கணும். அப்போ அந்த டைட்டில் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து 3 ஃப்ரேம் க்ரியேட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3. இதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஃப்ரேம் டேக். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஹெச்டிஎம்எல்ல ஃப்ரேம் டேக். அதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெட்டு க்ளோஸ் பண்ணணும், ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும், ஃப்ரேம் செட் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆங்குலர் ப்ராக்கெட். இதுதான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் சாம்பிள், ஒரு ஃப்ரேம்ஸ் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஸ்க்கு உண்டான சாம்பிள். இதே மாதிரி தான் நேற்று நான் சொன்ன இமேஜ் டேக்கும் இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் ஃபார்மேட்டில் ஏறி நம்ம வந்து நோட் பேட்லேயே எக்ஸிக்யூட் பண்ணணும்.